எல்லாருமே குரூப்பா ஹாலிடே போறாங்க. எதை செய்யாதன்னு சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. அட்டி கட்டி விடிய காலையில 3 மணிக்கு அது வருது. எடுத்த போட்டோவை திறந்து பார்க்கும் போது அதுல என்ன தெரியுமா தெரியுது? வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட முடி வந்து ஈரமாக இருக்குது, அதனால தான் நான் முடி கட்டலை. ஓகே, இன்னைக்குள்ள கதை வந்து கொஞ்சம் லெங்க்தாக தான் இருக்கும். ஸோ கதைக்குள்ள போலாமா? 5 பேர் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிஷா, தேவிகா, கனிமொழி, புவேன், அதுக்கப்புறம் நிகேஷ். இந்த 5 பேரும் வந்து ஆக்சுவலி ஸ்டூடெண்ட், ஸ்கூலில் படிக்கிறவங்க. ஆனால் ஸ்கூல் லீவ் வரும்போது கட்டுப்பாக இருக்குது, வீட்டில் இருக்க கடுப்பாக இருக்குது. ஸோ வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கே பிளான் போட்டிருக்காங்கன்னா, கெடாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹோம் ஸ்டே எல்லாத்தையுமே தேடணும் இல்லையா, ஹோம் ஸ்டேவை புக் பண்ணணும். இவங்க வந்து ஆன்லைனில் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் ஹோம் ஸ்டே 1 விலையாக இருக்குது, 2வது ரிவ்யூவில் வந்து ரொம்ப துருவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, 3வது ஹோம் ஸ்டே வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது, என்ன இப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நேராக அங்கே போய் புக் பண்ணிடுவோம், அங்கே போய் நேரில் பார்த்து வீடு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 5 பேரும் கெடாக்கு போயிருக்காங்க. கெடாவில் வந்ததுக்கப்புறம் ஹோம் ஸ்டேவை தேடி தேடி பார்த்துருக்காங்க, கடைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டி அவங்களாம் வராங்க, வந்து கேட்குறாங்க, நீங்கன்னா தூரத்துலேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு இந்த பிள்ளைங்களாம் சொல்கிறாங்களா. ஸோ அந்த பாட்டியை வந்து என்ன ஹோம் ஸ்டே தேடுறீங்களா, தங்குறதுக்கு இடம் வேணுமான்னு கேட்கும்போது, இதுங்களும் வந்து வீணும், இந்த பிள்ளைங்களும் வீணும்னு சொல்லியிருக்குதுங்க. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பையனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட பையன் வந்து இறந்து போயிட்டார், இறந்து போய் ரொம்ப வருஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து பூட்டி வச்சுட்டாங்க. பாட்டி வேற வீட்டில் இருக்காங்க, அந்த பையன் தங்கின வீடு, பையன் இருந்தான் இல்லையா, இறந்து போயிட்டாருன்னு சொன்னால. ஸோ அந்த பையனோட வீட்டை பூட்டி வச்சிருந்தாங்க, பூட்டி வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டை தான் வந்து ஹோம் ஸ்டேவாக ஆக்கியிருக்காங்க, ஆள் வந்து அங்கே தங்குவாங்க அந்த மாதிரிலாம். ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பாட்டி கொடுத்துருக்காங்க. பாட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாருமே வந்து என்னோட பேரம்பேத்தி மாரி தான், இந்த வீட்டில் தாராளமாக தங்கிக்கோங்க, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப சத்தம் போடாதீங்க. இன்னொன்று, அந்த வீட்டு லிவிங் ரூம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து ஒரு நாக்காளி இருக்குது, எக்காரணத்து கொண்டோ அந்த நாக்காளியில் உட்காராதீங்க, அந்த நாக்காளியை தொடாதீங்க, நவுத்தாதீங்க, அந்த நாக்காளியை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னோன்னா கண்டிப்பாக இவங்கக்குள்ளே வந்து தோணும் இல்லையா, என்ன அது, ஏன் நாக்காளியை தொடக்கூடாது, ஏன் உட்காரக்கூடாது. அப்போது அந்த நாக்காளில் இன்னமும் இருக்குது. வீடு வந்து ஆக்சுவலி நல்ல வீடு தான், 3 ரூம் 1 பாத்ரூம் 1 மாடி வீடு தான். ஸோ அந்த நாக்காளி கதவு திறந்துட்டாங்க, பாட்டி வீட்டு கதவு திறந்துட்டோன்னே அந்த பாட்டி சொன்ன அந்த நாக்காளி வந்து அங்கே தான் இருக்குது, அது வந்து ஒரு மூலையில் இருக்குது. லைக் ஆக்சுவலி அந்த நாக்காளி வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல இருக்குது, ஆ அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, நாக்காளி தொடக்கூடாது, நோண்டாதீங்க, உட்காராதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பாட்டி சொல்லிவிட்டு வீட்டு சாவியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கனிமொழி வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, மீதி 4 பேர், ரைட்டாக கனிமொழி ஒருத்தவங்க குளிக்கிறாங்கன்னா மீதி 4 பேர் லிவிங் ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. அந்த டைம் பட்டாசு, அந்த டைம் நிகேஷ் இருக்கான் இல்லையா, இவன் வந்து எது செய்யாதீங்க, எது வேணான்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் அந்த வேலையை அவன் பண்ணுவான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த நாக்காளில் பட்டுன்னு போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டோன்னு நிஷா வந்து ஏசுறா, ஏ ஏன் உட்காடுறா, பாட்டி தான் உட்காராதன்னு சொன்னாங்க இல்லையா, ஆ அந்த பாட்டி என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி அவன் அந்த நாக் அது வந்து ஆக்சுவலி ஒரு ராக்கிங் சேர், குருசி மலஸ், அவங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, லைக் இப்படி சாஞ்சி சாஞ்சி ஆடுவாங்களே, சஞ்சு சாஞ்சி ஆடுறது, சாஞ்சு சாஞ்சி ஆடுறது, ஆ அந்தமாரி ராக்கிங் சேர். ஸோ அந்த நாக்கல்ல தான் அது, நாக்களி தான் அது. ஸோ அவன் உட்காந்துட்டோன்னு சாஞ்சி சாஞ்சி ஆடிக்கிட்டே இருக்கும்போது நிஷா வந்து அவனை பிடிச்சி தள்ளுறான், வெளியே இறங்கு இறங்கு, பாட்டி தான் வேணாம்னு சொன்னாங்களே, இறங்கு 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 அப்படின்னு தள்ள 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 அந்த நாக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக நவுறுது. ஏன்னா இவன் தான் உட்காந்துருக்கானே, நிகேஷ் உட்காந்துருக்கான், நிஷா தள்ள தள்ள நாக்காளி நவுறுது. ஸோ அந்த நாக்காளி வந்து இடம் மாறிடுச்சு. ஆக்சுவலி சீரியஸாலாம் எதுவும் ஆக கிடையாது, இவங்க வந்து ஃபன் ஃபன் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிகேஷ் வந்து எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அப்படி லைக் வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது நடக்குதா, பாட்டியாக வந்து நாக்காளில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாக்காளி வந்து நவுந்தே போயிடுச்சு, ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்போது புவேன் வந்து சொல்கிறேன், எங்கே ஒன்றுமே நடக்கலை, பாட்டி நம்மளை செஞ்சிட்டாங்க, அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்க வேணாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் வந்து நிஷா என்ன பண்ணியிருக்கானா, அந்த நவுந்த நாக்காளியை திரும்பி பழையபடி அதோட இடத்துலையும் நவுத்தி வச்சுட்டா. நவுத்தி வச்சுட்டு அந்த நாக்காளிக்கிட்ட, சாரி என்னோட ஃப்ரெண்டு தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு அவள் சொல்கிறாள், அவளுக்கு வந்து லைட்டாக ஒரு பயம் தான் ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ராத்திரி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, ஜலான் ஜலான்னு எல்லோரும் வெளியே போய் நல்லா சுற்றிட்டு ராத்திரி தான்
வந்து சேர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டோன்னா கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேப்டாப்பை புவின் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ லேப்டாப்பை திறந்து படம் பார்க்கலாம், அதுவும் பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டியிருக்காங்க. ஆனால் யானை தெரியல, ஆக்சுவலி அது வந்து டவுன்லோட் பண்ண படம், டவுன்லோட் பண்ணிட்டாங்க, அந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணால் இன்டர்நெட் தேவையில்லை, ரைட்டா? ஆனால் அந்த டைம் அந்த பேய் படத்தை ப்ளே பண்ணும்போது அந்த படம் வந்து ஹேங் ஆகி ஓடுது. லைக் எப்படி சொல்கிறது, மச்சம் சிக்குது தெரியுமா, திடீர்னு சிக்குது, ப்ளேவாகுது, சிக்குது, சவுண்டு கேட்குது, படத்தை காணும், அதுக்கப்புறம் படம் வருது ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்குது அந்தமாரி. ஆனால் அவன் டவுன்லோட் பண்ணும்போது படம் நல்லா தான் இருந்துச்சு, அவன் வந்து ஏற்கனவே பார்த்துட்டான், வீட்டில் பார்த்துட்டு இங்கேயும் வந்து பார்க்குறான். ஆனால் அது சிக்கி சிக்கி ஓடுதுனோன்னு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குது. ஆக்சுவலி பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கும் போது அந்த அஞ்சு பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த படத்தில் வந்து பிள்ளையோட சீன் இருக்குது போல், பிள்ளை அழுகுது போல், படத்துலேருந்து தான் அந்த சவுண்டு கேட்குது. ஏன்னா நம்மளும் பேய் படம்லாம் அந்த மாதிரி தான் பிள்ளை அழுகிற சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளை அழுகிற சத்தத்தை காணோம், ஆனால் அந்த படத்தில் பிள்ளையோட சீனும் இல்லை. மறுபடியும் ரெண்டாவது வாட்டி பிள்ளை மறுபடியும் அழுகிற சத்தம் கேட்குது, அகெயின் பார்க்குறாங்க, ஆனால் அந்த படத்தில் அந்த பிள்ளையோட சீனை காணோம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் உடக்க ஆரம்பிக்குது, என்னடா இது, படத்துலேருந்து தான் பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குதா, இல்லை வீட்டிலேருந்து தான் பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பயம். ஆனால் வந்து காட்டிக்க கிடையாது, என்ன காட்டிக்கிட்டால் மானம் போயிடும். ஸோ வந்து யாரும் எதுவும் வந்து பண்ணிக்கல, படத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுபடியும் பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குது. எல்லாரும் பயப்படுறதுனால புவன் என்ன பண்ணுறான்னா கிச்சனுக்கு போகிறான். அவன் வந்து கொஞ்சம் தைரியம் தான். ஸோ கிச்சனுக்கு போய் என்ன பண்ணுறான்னா குசினி கதுவை திறக்கிறான். குசினி கதுவை திறந்து வெளியில் எங்கே இது சத்தம் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான்ல. ஆக்சுவலி அந்த சத்தம் வந்து ஒன்று படத்துலேருந்து வரணும், இல்லைனா குசினிலேருந்து தான் வரணும், அது ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஸோ அதனால் இவன் வந்து குசினில் செக் பண்ணி பார்த்துருக்கான், ஆனால் எதுவுமே இருக்க கிடையாது. எதுவுமே இல்லைன்னா எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிஷா தேவிகா கிட்டேயும் கனிமொழிகிட்டேயும் சொல்லியிருக்கான், எனக்கு மனசு சரியில்லை, ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, பசாமல் போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு பேர் வந்து நிஷாவை ஏசுகிறாங்க. இப்போ தான் காசு கட்டியிருக்கோம், காசு வேஸ்ட் ஆயிரும், சும்மா என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிஷாவும் வேறு வழி இல்லை, பசாமி தான் இருந்திருக்கா. இவங்க போட்ட பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள் ரைட்டா, 3 டேஸ்லாம். ஸோ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 2 நாள் தாக்கு பிடிக்க முடியாதா. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க, வெளியே வராங்க தெரியுமா. அவங்களோட ரூமுக்கு கதவு திறந்தோடனே மின்னுக்கு வந்து லிவிங் ரூம் தான் தெரியும். ஸோ கதவு திறந்தோன்னே லிவிங் ரூமில் தானே அந்த நாக்காளி இருக்குன்னு சொன்னேன். அந்த நாக்காளி கீழே விழுந்து கிடக்குது, கீழே விழுந்து கிடக்குதுனோடனே நிகேஷ் வந்து சொல்கிறான், மேபி பூனை ஏதாவது தள்ளி விட்ருக்கோம், இல்லைனா காற்றுல விழுந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக காற்றுல உழுவுற நாக்காளியாக அது, இன்னொன்று வீட்டில் பூனை எதுவுமே இல்லை, அப்போ எப்படி அந்த நாக்காளி விழுவோம். ஸோ நாக்காளி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே கனிமொழி வந்து பயந்துட்டு அவள் வந்து அழுந்துட்டே சொல்கிறா. அப்போவே அந்த பாட்டி சொன்னாங்க நாக்காளி எதுவுமே நோண்டாதீங்கன்னு, நீங்கள் எதுவுமே கேட்கல, இப்போ பாருங்கள் அப்படின்னோடனே நிகேஷ் வந்து சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கா, பயந்து சாவாதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு விடு, சும்மா ஏதாவது உளுந்துருக்கோம் அப்படின்றா. இந்த சண்டை டைம், ஆக்சுவலி சண்டைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் மாரி. அப்போவே நாக்காளி நோண்ட வேணாம் தானே சொன்னாங்க, ஏன் நோண்டனீங்க, இவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிகேஷ்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு ஆர்கியூமெண்ட் மாரி. அஞ்சு பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா 3 பேர் இங்கே நிற்கிறாங்க, 2 பேர் இங்கே நிற்கிறாங்க, நடுவில் ஒரு காற்று மாரி வேகமாக போகுது, லைக் சம்திங் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி காற்று மாரி வேகமாக போனோன்னா எல்லாருமே வந்து பிசாம ஆயிருச்சுங்க, அமைதியாக ஆயிருச்சுங்க. ஓகே, என்னமோ ஒன்று இருக்குது. மறுபடியும் நிஷா தான் அந்த நாக்காளியை எடுத்து வச்சுட்டு நாக்காளி கிட்ட சாரி சொல்கிறான், மன்னிச்சிருங்க, இது தெரில யாரோட நாக்காளின்னா, ஆனால் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ராத்திரி பூவனுக்கு வந்து பாத்ரூம் வருது. ஸோ எல்லோரும் ரூமுக்கு போயிட்டாங்க, தூங்குறதுக்காக போயிட்டாங்க. இவன் மட்டும் ரூமுக்கு அது திறந்துட்டு பாத்ரூம் போகலான்னு நினைக்கும் போதே வெளியாகனா கண்டிப்பாக அந்த நாக்காளியை கிராஸ் பண்ணி தான் பாத்ரூம் போனோம். ஸோ அவன் வெளியாகும் போது அந்த நாக்காளியில் ஒரு கருப்பு கலர் உருவம், அந்த உருவம் வந்து லைக் கேஸ் மாதிரி, அப்படி சொல்கிறது என்னது, புகை மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி புகை மாதிரி கருப்பு கலரான ஒரு உருவம் நாக்காளியில் உட்காந்து அது வந்து ஆடிக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே பூவன் வந்து பாத்ரூமுக்கு போகவே இல்லை, நேராக ரூமுக்குள்ளே பூந்து கதவை சாத்திட்டு அப்படி பயப்புலப்படுத்திட்டான். அடுத்தது தேவிகா, தேவிகாக்கும் பாத்ரூம் வருது. ஸோ இவ்வளோ வந்து ரூம் கதவு திறக்கிறா, கதவு திறந்துட்டு வெளியாகலாம்னு நினைக்கும் போது அதே உருவம் தான் நாக்கல்ல உட்காந்துருக்குது, ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே இவ்வளோ வந்து பாத்ரூம் போக கிடையாது, அப்படி ரூமுக்குள்ளே பூந்து படுத்துட்டா, தூங்கிட்டா, ஆக்சுவலி தூங்க கிடையாது, படுத்துருக்கா, போர்வையை போத்திட்டு படுத்துருக்கா. இவ வந்து அவ்வளோ பயப்பட கிடையாது. அடுத்தது கனிமொழி எந்திரிக்கிறா, பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது அந்த டைம் தான் தேவிகா தூங்க கிடையாது. ஸோ இவ வந்து கேட்குறா எங்கே போக போகிறான்னு கேட்கும்போது தேவிகா பாத்ரூம், ஸோ தேவிகான்ற கனிமொழி பாத்ரூம் போக போகிறான்றக்கா. ஸோ இவ வந்து போக
வேணாம் 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 அப்படி படுத்து தூங்கு அப்படின்றக்கா. அப்போ கனிமொழி வந்து ஏன் ஏன் தூங்கணும்னு பாத்ரூம் வருது போய் ஆடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து எந்திரிச்சிருக்கா பாருங்க. கனிமொழி எந்திரிச்சு ரூம் கதூலாம் திறந்துட்டு வெளியே போகிறான். ஸோ அந்த டைம் வந்து தேவிகா ஓகே கத்தாக போதே இதே வர பைந்தாங்கோலி கண்டிப்பாக கத்தோம் கண்டிப்பாக கத்தோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் சவுண்ட் எதுவுமே கேட்க கிடையாது. கனிமொழி பாத்ரூம் போயிட்டு வந்துட்டா. வந்துட்டோன்னே தேவிகா வந்து கேட்குறா நீ எதுவுமே பார்க்கலையா அப்படின்னோடனே கனிமொழி வந்து சிரிக்கிறா லைக் நான் பயம் முடுத்துறியா அந்த மாதிரிலாம். ஸோ சிரிச்சுட்டா அவள் போய் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னா தேவிகாக்கும் இந்த புவன் இருக்கு புவன் 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 எல்லாமே வருது. ஓகே ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் டிஸ்கஷன் ஓடுது. நேற்று ராத்திரி நான் ஒன்று பார்த்தேன் நீ பார்த்தியா. ஸோ இவனும் வந்து ஆமாம் நான் பார்த்தேன் நான் பார்த்தது தான் நீயும் பார்த்தியா இல்லை வேறு ஏதாவது பார்த்தியா நீ பார்த்தது தான் நானும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி கருப்பு கலர் புகை மூட்டமாக இருந்துச்சு ஆமாம் அதே தான் நானும் பார்த்தேன். அப்போ நம்ம ரெண்டு பேரும் பார்த்தது ஒன்று தான். ஆனால் கனிமொழி பாத்ரூம் போனால் பாத்ரூம் போகும்போது அவை எதுவுமே பார்க்கலையே நான் கேட்டேன் ஆனால் அவள் எதுவுமே இல்லைன்னு சொன்னால ஆமாவா தெரியலையா அப்போ நம்ம ரெண்டு பேர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா. மொதல் நாள் இவங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த சந்தோஷம் இருக்க கிடையாது. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்குள்ளே வந்து அந்த பயம் வர ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி இந்த புவின்லாம் வந்து நேராக பார்த்துட்டான் தேவிக்கெல்லாம் நேராக பார்த்துட்டான். ஆனால் வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ண கிடையாது கிளம்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து காசு கட்டிட்டாங்க வேஸ்ட் ஆகக்கூடாது என்ஜாய் பண்ணிடுவோம் பரவாயில்ல பேய் இருந்தாலும் பரவாயில்ல என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தான். ரெண்டு பேர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க போவேணான்னு. ஆனால் திடீர்னு வந்து இந்த இன்னொரு பிள்ளை இருக்குது நிஷாவும் கனிமொழி இந்த ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பயம்தான். ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவன் கிளம்பிடலாம் வாங்க போகலாம் எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்க வேணாம் கிளம்பிடலான்னு கேட்கும்போது நிகேஷும் சரி வா போகலாம் போயிடலாம் நம்மளும் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ மூணு பேரும் கிளம்பிடலான்னு சொல்லும் போது இந்த ரெண்டு பேரும் மட்டும் இருக்கலாம்னு சொல்ல போதுங்க இன்னும் அதுங்க பார்த்துருச்சிங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துருச்சிங்க. ஸோ மீமா என் தீத்தி அந்த வீட்டில் இருக்குது அதனால சரி கிளம்பிடலாம். துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த பாட்டி வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்களான்னு கேட்கும்போது இந்த பிள்ளைங்க வந்து ஆமாம் பாட்டி வீட்டுக்கு போகிறோம் ஆனால் சொல்ல கிடையாது ஃபுல் விஷயம் எதுவுமே சொல்ல கிடையாது பார்த்தது எதுவுமே சொல்ல கிடையாது. ஆக்சுவலி பார்த்தது வந்து தேவிகாக்கும் இன்னொன்று யார் புவன் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். மீதி இருக்கிற மூணு பிள்ளைங்க கிட்ட அவங்க சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் திடீர்னு பாட்டியே ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க பாருங்க. நீங்கள் எல்லாருமே கிளம்ப போறீங்கன்னு என் பையன் வந்து என்கிட்ட சொன்னான் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க பையனா இவங்க தான் அவங்களோட பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க இல்லையா மேபி வேற பையனா இருப்பான் போல. ஆனால் வேற பையனுக்கு நம்ம கிளம்புறது எப்படி தெரியும் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாட்டி வந்து இன்னொன்று சொல்கிறாங்க நிகேஷ் என் பையன் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான் அப்படின்னு. அப்போ நிகேஷ் வந்து ஏமலையான் கோமா இருக்கணும் நான் தான் ஒன்றுமே பண்ணலையே ஏன் ஏமலை கோமா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ தான் நான் அவனோட நாக்கால் உட்காந்த அதனால தான் என் பையன் உன் மேலே கோமா இருக்கான் அப்படின்றாங்க. ஸோ அந்த டைம் தான் எல்லாருக்குமே தெரியுது அந்த பாட்டி வந்து இறந்து போன அவங்களோட பையனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. பாட்டி அந்தமாரி சொன்னதை கேட்டோன்னே நிகேஷோட மூஞ்சி போச்சு. கனிமொழி நேரம் பாட்டி கிட்ட கேட்கிற பாட்டி இன்னொரு ராத்திரி பிள்ளை அழுகிற சத்தம் கேட்டுச்சு எங்க எல்லாருக்குமே அது கேட்டுச்சு அப்படின்னா பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஆக்சுவலி என்னோட பையனோட என்னோட பையனோட பிள்ளை அதாவது அவங்களோட பையன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ பொண்டாட்டி இருக்கும் இல்லையா பொண்டாட்டி புருஷனுக்கும் பிறந்த பிள்ளை அந்த பிள்ளையோட சத்தம் தான் அது. அந்த பிள்ளை வந்து ஆக்சுவலி இறந்து போயிருச்சு. எப்படி இறந்து போயிருக்குதுன்னா அந்த கதையை வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன் புரிகிற மாரி அவங்க பையனும் பொண்டாட்டியும் ஐயோ புருஷன் பொண்டாட்டி பையன்லா பையன்தான் புருஷன்னு சொல்கிற. ஸோ அந்த புருஷ பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி பிள்ளை இருக்கே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணும்போது கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து கேஸ்ன்னு சொல்ல முடியாது நம்மளாம் வந்து டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை வந்து யார் பார்த்துக்கணும் அப்பாவா அம்மாவா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து தீர்மானிக்குமா லைக் டிசைட் பண்ணோம். ஸோ அந்த டைம் வந்து என்ன நடந்திருக்குதுன்னா கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டைம் பொண்டாட்டி வந்து வேலை செய்யலை ஸோ பிள்ளையை கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது பிள்ளையோட பால் மாவு சட்டை பேம்பஸ் பிளாப்ளாப்லாம் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் காசு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து பிள்ளையை பார்த்துக்கிறது அம்மா கிட்டே போவாது அப்பா கிட்ட தான் போவோம் அப்பா தான் பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மானால அதை ஏற்றுக்க முடியல நான் தான்
என் பிள்ளையை பார்த்துக்கணும், என்னால் என் பிள்ளையை பார்த்துக்க முடியாது, இல்லைன்னா என்கிட்ட என்னோடய பிள்ளை இல்லைன்னா இந்த பிள்ளை வந்து அவங்ககிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டு பின்னாடி போய் அந்த பிள்ளையை கொண்டு இருக்காங்க. பிள்ளையை கொண்டதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே அந்த இடத்துல வீசிட்டாங்க வீட்டு பின்னாடியே வீசிட்டாங்க, அந்த வீட்டு பின்னாடியே. ஸோ வீசிட்டு இவங்களும் காணாம போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. அதோட இந்த பையன் இருக்கா இல்லையா, அந்த பாட்டியோட பையன், ஸோ அந்த ஹஸ்பண்ட்லாம் அவர் வந்து யோசிச்சு நார்மலாக யோசிக்கும் போது அந்த டாக்கிங் சேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அதில் தான் உட்காந்து சாஞ்சி யோசிச்சு அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிட்டாரே. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டி காட்டி ராத்திரி விட்டிய காலையில் 3 மணிக்கு என்னோட பையன் அந்த நாக்காளில் தான் உட்காந்துருப்பான், நீங்கள் பார்த்தீங்களா அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. பார்த்தது வந்து தேவிகாவும் கனிமொழின்ற தேவிகாவும் பூவன் மட்டும்தான், இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் பார்த்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த பாட்டி வந்து எப்படி இருந்தான் அப்படின்னு வேற கேட்குறாங்க இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் வந்து பசாம தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து ஆக்சுவலி என்ன தான் சொன்னால கனிமொழியும் பாத்ரூம் போனான், ஆனால் அவள் வந்து எதுவுமே பார்க்க கிடையாது. யாம் பார்க்கலனா அந்த காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா அவள் வந்து பாத்ரூம் போகும்போது கண்ணாடி போடலை, கண்ணாடி போடலைன்னா பார்வை எல்லாமே மங்களாக தான் இருக்கும், அப்படியே டபுளாக தான் தெரியும், எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அவள் வந்து அப்படி போயிட்டு வந்துட்டு அவளுக்கு எதுவுமே தெரியல, கண்ணு வந்து சரியாக தெரில, மங்களாக இருந்திருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹை லெவலில் வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க, இதனால தான் கனிமொழியோட கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம், இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவள் வந்து கண்ணாடி போடலை அதனால தான் கண்ணுக்கு தெரியல. இந்த கதையை கேட்டோன்னே இவங்க எல்லாருமே வந்து ஒன்று தான் நினச்சிச்சிங்க, ஓ பாட்டி வந்து நம்மளை கோத்து கூட பார்த்துருக்காங்க, காசுக்காக வந்து பேய் கூட தங்க விட்டுருக்காங்க, பரல கிளம்பிடலாம் அப்படி தான் மனசில் நினச்சிருக்குதுங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ எல்லாமே நான் எடுத்து கொடுக்குறேன், ஃபோனு யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேவிகா என்ன பண்ணுறான்னா அவளோட ஃபோனை கொடுக்குறா பாட்டிக்கிட்ட. ஆனால் ரொம்ப வந்து லைக், ஏன் பாட்டியே ஏன் வாலண்டியராக எங்களோட ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லணும் ரைட்டாக, அந்த மாதிரி தானே யோசிக்கிறீங்க. அப்புறம் வரைக்கும் இருங்க, பாட்டி வச்சு செய்கிறாங்க. ஸோ பாட்டியும் வந்து ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க, தேவிகாவோட ஃபோனில் எடுத்து கொடுத்துட்டு ஃபோனை கொடுத்துட்டு எல்லாருமே வந்து கிளம்பிடுச்சிங்க, அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுச்சிங்க. ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, தேவிகா அந்த மீதி இருக்கிற 4 பிள்ளைங்களை வந்து ஜூம் காலுக்கு கூப்பிட்றான், இன்வைட் பண்ணுறான். ஏன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற பிள்ளைங்க சொல்லும் போது வந்து தொலைங்க வாங்க, கூப்பிட்றேன்னா வாங்க, ரொம்ப முக்கியமானது ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லியிருக்கா. ஸோ எல்லாருமே வந்து ஜூம் மீட்டில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் தேவிகா, நிஷா, கனிமொழி, பூவன், நிக்கேஷ் 5 பேருமே அந்த ஜூம் காலில் இருக்கும் போது வீடியோ கால்லாம் ஜூம் வீடியோ கால் மாதிரி தானே இருக்கும். ஸோ தேவிகாவும் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று காட்டணும், ஆனால் தயவுசெய்து யாருமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து ஷேர் ஸ்க்ரீன் பண்ணுறா, ஷேர் ஸ்க்ரீன் பண்ணி ஒரு ஃபோட்டோவை எல்லாருக்குமே தெரிகிற மாரி காட்டுறான். அந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலி பாட்டி எடுத்த ஃபோட்டோ, அந்த வீட்டில் பாட்டி எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோலேருந்து நிஷா, கனிமொழி, பூவன், நிக்கேஷ் பக்கத்தில் தேவிகா இருக்காங்க. இந்த நிஷா இருக்கா இல்லையா, நிஷா பக்கத்தில் ஒரு பாட்டி நிற்கிறாங்க, வயசான பாட்டி, ஆனால் அந்த பாட்டி யாருன்னே தெரில. அதுக்கப்புறம் நிக்கேஷோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, அவனோட ஷோல்டரில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலி அந்த ஒருத்தர் வந்து அந்த பாட்டியோட பையன். அந்த பாட்டி கேட்டாங்கள அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான்ட்டு, அந்த ராத்திரி நாக்கல்ல பார்க்கும்போது புகையாக இருந்தான், ஆனால் ஆக்சுவலி அந்த பையனோட உண்மையான முகத்தை அந்த ஃபோட்டோவில் தான் பார்க்குறாங்க. வெள்ளையாக இருக்காங்க ரெண்டு பேரும், அந்த பாட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஏன்னா உட்காந்துருக்குற அந்த பையன்லாம் பாட்டியோட பையன் அவனாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து வெள்ளையாக இருக்காங்க, அப்படியே பேய் மாரி இருக்காங்க, மேமா பேயில. ஸோ அது வந்து நிக்கேஷோட கழுத்து மேலே உட்காந்துருக்குது. மேபி வந்து நிக்கேஷ் அவரோட நாக்காளியில் உட்காந்து நோண்டுனதுனால அவருக்கு கோமாயி கூடிய வந்துட்டாரா, இல்லை பிடிச்சி போய் கூடிய வந்துட்டாரா தெரியலலாம், ஆனால் கூடிய தான் வந்திருக்காரு. இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பாட்டி தான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க, அப்போ அந்த ஃபோட்டோவில் உள்ள பாட்டி யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாட்டி தான் உண்மையிலே உண்மையான பாட்டி, அதாவது அந்த பையனோட அம்மா. புரியுதானா, பாட்டின்னு சொல்லிட்டு உண்மையான பாட்டி. ஸோ இவங்களோட கண்ணுக்கு எல்லாருக்குமே தெரிகிற பாட்டி வந்து ஆக்சுவலி உண்மை கிடையாது, அது ஒரு பேய், தெரியல இருக்கலாம். இது வந்து நான் தான் எழுந்தினேன், ஆனால் அந்த கதையை வந்து ஃபுல்லாக முடிக்க கிடையாது. நம்மளா கதையை வந்து இந்தமாரி பாதியிலே விட்டு வச்சா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ எப்படி இருக்குது கதை சொல்லுங்கள், நல்லாயிருக்கா? இதேமாரி நிறைய கதை கண்டிப்பாக நான் எழுதுவேன். ஸோ இதேமாரி நிறைய கதையை எனக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன், வீடியோ நிறைய நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.